இலக்கிய மஞ்சரி வழங்குபவர் அஷ்ரப் ஷிஹாப்தி. இலக்கிய மஞ்சரி நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். முதலில் வருவது கவிதை பக்கம். சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு வாழ்த்துவதற்கு முன் அவளை வாழவிடுங்கள் என்ற தலைப்பில் குவைத்திலிருந்து ஜினூஃபா அன்சார் எழுதி அனுப்பிய கவிதை. அவள் உணர்வுகளுக்கு அதிக மதிப்பெண் எடுங்கள். இறைவன் ஆணைத்தான் முதலில் படைத்தான். அதன் அர்த்தம் அவளை ஆட்சி செய்வதற்கல்ல, அழகாய் அணைத்து அரவணைத்துக் கொள்ள. அவள் உயிர் துடிப்புள்ளவள், மெல்லியள். அவளை சீர் செய்வதாக கூறி வளைந்த பகுதியால் படைக்கப்பட்ட அவளை மேலும் வளைத்து உடைத்து விடாதீர்கள். இது இறுதி நபியின் இன்சொல் உபதேசம். சமைக்கவும் பொறிக்கவும் துவைக்கவும் பெருக்கவும் ஆசைகளை தணிக்கவும் மட்டுமா பெண்? அவளுக்குள் ஆயிரம் எண்ணங்களும் வண்ணங்களும் வாய்ப்பேசா மௌன மொழிகளும் ஆளிய ஆசைகளும் அதையும் தாண்டி லட்சியங்களும் அபூர்வ ஆற்றல்களும் இருக்கும். அவைகளுக்கு உயிர் வடிவம் கொடுங்கள். அவைகளுக்கு ஊட்டச்சத்து கொடுங்கள். அவள் மொழிகளை காது கொடுத்து கேளுங்கள். அவள் பின்புத்தியுடையவள் அல்ல, நாளையை சிந்தித்து நல்புத்தி தருபவள். அவளுக்கு மழைத்துளி பிடிக்கும், மண்வாசனை பிடிக்கும், மருதாணி பிடிக்கும், கறிவேப்பிலையும் பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் அவள் விட்டுவிடுகிறாள். அவளின் பெருமிதம் அடக்கம், அது உங்களின் அதிகாரம். அவள் சுமந்து பெற்ற பிள்ளை காயப்பட்டாலும் காய்ச்சல் கொண்டாலும் அவளை ஏசாதீர்கள். அவள் பத்திரமாய் 10 மாதம் சுமந்தவள். பெண்ணை பெற்று பக்குவமாய் வளர்த்து அவளை இஸ்லாமிய நிழலில் வளர்த்தெடுக்கும் பெற்றோருக்கு சுவனமுண்டு என்று சொன்னார்கள் எம் இறுதி நபி அவர்கள். இதைவிட வகுமதி வேறு எது வேண்டும்? இறை தூதை முதலில் ஏற்ற பெண் ஹதீஜா அம்மையாரின் காத்திர சேவை இற்றை வரை பேசப்படுவது அவர் ஒரு இலட்சிய பெண் என்பதால். உங்களுக்கு மனைவியாகவும் உங்கள் குழந்தைகளுக்கு தாயாகவும் சமையலறைக்கு அவளே உரியவளாகவும் நீங்கள் காரியாலயம் செல்ல அவளே உங்களை தயார் செய்யவும் மட்டுமே அவள் ஒரு பெண் அல்ல. அதையும் மீறி அவளின் ஆற்றல்களை கண்டுபிடித்து அவளை சமூகத்திற்குள் விடுங்கள். நாளை அவள் உங்களின் வெற்றி மனைவியாக வீரத்தாயாக மாறுவாள். வாழ்த்துரைக்க முன் அவளை வாழ விடுங்கள். அடுத்து வருவது கட்டுரை பக்கம். இஸ்லாமிய தமிழ் இலக்கியமும் தென்னிலங்கையும் என்ற தலைப்பில் எம் ஒய் சஃபருல்லா கான் எழுதியுள்ள கட்டுரையின் 5ஆம் பகுதி. மாத்தறை காசிம் புலவர். தென்மாகாணத்தில் வாழ்ந்த புலவர்கள் எழுத்தாளர்களுள் இன்று வரை ஜனரஞ்சக புலவராக முஸ்லீம்கள் மத்தியில் பேசப்படும் மாத்தறை காசிம் புலவர் 19ஆம் நூற்றாண்டில் 1879ஆம் ஆண்டு 8ஆம் மாதம் 29ஆம் தேதி பிறந்தாலும் அவருடைய கவித்துவ ஆற்றலும் படைப்பிலக்கியங்களும் 1920ஆம் ஆண்டுக்கும் 1995ஆம் ஆண்டுக்கும் இடைப்பட்ட காலத்திலேயே பொங்கி பிரவகித்தன. அவர் அச்சு வாகனம் ஏற்றிய படைப்புகள் தவிர அச்சில் வெளிவராத ஆனால் மக்கள் மத்தியில் பாடப்படும் பாடல்களும் பதங்களும் வெண்பாக்களும் அநேகம். எனவே இஸ்லாமிய தமிழ் இலக்கியத்தில் அவரது பங்கும் பணியும் இங்கு தனியாக ஆராயப்படுகின்றது. ஜமாலியா செய்யது யாசின் மௌலானா. இக்கால பிரிவில் மாத்தறை மாவட்டத்தில் வாழ்ந்த அறிஞர்கள் புலவர்கள் எழுத்தாளர்களில் 1889ஆம் ஆண்டில் திக்வல்லையில் பிறந்து வெளிகமையில் வாழ்ந்த மார்க்க அறிஞரும் பன்மொழி பண்டிதருமான ஜமாலியா செய்யது யாசின் மௌலானா 1946ஆம் ஆண்டில் அரபு தமிழ் அகராதியை வெளியிட்டு தனக்கொரு தனியிடத்தை பெறுகின்றார். தமிழ் பேசும் உலகில் முதலாவது அரபு தமிழ் அகராதி 1905ஆம் ஆண்டில் சென்னை ஹக்கீம் பாவண்ணா முகமது அப்துல்லா சாஹிப் அவர்களாலும் 1913ஆம் ஆண்டு தொஹ்பத்துஸ் ஸமதியா ஃபி தர்ஜுமத்தில் அல்ஃபாலில் அரபியா
தென்னிந்தியா முதுகுலத்தார் மதரசத்து மன்ஃபவுல் ஹசனாத் அரபு கல்லூரி ஆசிரியர் மௌலவி அல்ஹாஜ் முகம்மது இப்ராஹிம் என்பவரால் இரண்டாவது அரபு அரபு தமிழ் அகராதியும் எழுதப்பட்டது. சையது யாசின் மௌலானாவால் எழுதப்பட்ட அகராதி மூன்றாவதாகும். இதன் பெயர் காமுசுல் அரபி வல் அர்வி என்பதாகும். ரிசலத்துல் கௌசியா என்ற அரபு நூலையும் அதன் தமிழ் மொழிபெயர்ப்பையும் இன்சான் காமில் என்ற அரபு நூலுக்கு அரபியிலே விரிவுரையையும் எழுதினார். யாவானி அஸ்மாருன்னி உமாவு நஃரத்து மதுஹில் ஜமீல் அபில் ஹசன் அலியில் ஜலீல் கசீதத்துல் முலரியா முதலிய அரபு செய்யுள் நூல்களையும் 1959 ஆண்டில் ராத்திபத்து ஹக்கியாவையும் வெளியிட்டார். தமிழில் பக்தி மாலை என்ற செய்யுள் நூலையும் ஹலாலும் ஹராமும் கலீமா விருட்சக கனிந்த கனி இராச்சன்ய பிரபந்தம் ஆகிய உரைநடை நூல்களையும் வெளியிட்ட இவர் 1996 ஆண்டில் காலமானார். அல்ஹாஜ் ஜக்கரியா ஆலிம் 1884 ஆண்டு மாப்பிள்ளை லெப்பை ஆலிம் அவர்களால் இலங்கையின் முதலாவது அரபு கலாசாலையான மதரசத்துல் பாரி அல நஹ்ரில் ஜாரியை உருவாக்க அவரோடு தோளோடு நின்றவரும் 1920 ஆண்டு தொடக்கம் 1966 ஆண்டு வரை அக்கலாசாலையில் அதிபராகவும் விளங்கிய அல் ஹாஃபில் அல்ஹாஜ் ஜக்கரியா ஆலிம் அவர்களால் அல் ஹஜ் என்ற நூல் வெளியிடப்பட்டது. இவர் அத்துஃபீஈனி ஃபில் ஹக்கி என்ற வெளியீட்டையும் எழுதியுள்ளார். அல்ஹாஜ் சித்திக் ஆலிம் நூரி இவருக்கு பின் 1966 ஆண்டு தொடக்கம் 1979 ஆண்டு வரை மதரசத்துல் பாரியின் அதிபராக கடமையாற்றிய அல்ஹாஜ் சித்திக் ஆலிம் நூரி அவர்களும் பன்மொழி பண்டிதராவார். ஆரம்பத்தில் இலங்கையின் இரண்டாவது அரபு கலாசாலையாக கருதப்படும் ஏறக்குறைய 1884 ஆண்டு உருவாக்கப்பட்ட புத்தளம் காசிமியா அரபு கலாசாலையில் ஆசிரியராகவும் கடமையாற்றிய இவர் 1948 தஹ்சீலுல் அரபியா என்ற அரபு மொழி பாடநூலை எழுதினார். இது கல்வி அமைச்சினால் அவ்வமயம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அரபு பாடநூலாகும். அத்துடன் இவர் எழுதிய தலீமுல் அரபியா என்ற தமிழ் நூல் வரிசையும் பாடசாலை பாடநூலாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 1948 வெளியான இவரது சலாஹு ரக்காத் தமிழ் அரபு ஆங்கில மும்மொழி கையகராதியாகும். அல்ஹஜ் வல் உம்ரா என்ற அரபு தமிழ் நூல் இஸ்லாத்தில் வாழும் வழி நூறு ஹதீஸ்கள் உலக நபி முதலிய தமிழ் நூல்களை எழுதிய இவர் அரபு தமிழ் செல்வாக்கு இழந்து சென்ற காலகட்டத்தில் அல் இர்ஷாத் என்ற அரபு தமிழ் பத்திரிகையை 3 காலம் நடத்தினார். இலங்கையில் வெளிவந்த முதலாவது அரபு தமிழ் பத்திரிகை கொழும்பில் வாழ்ந்த இந்திய முஸ்லீம்களால் 1890 ஆண்டில் வெளியிட்ட கஸ்புட்டான் அல் கல்பில் ஜான் என்பதாகும். காயல் பட்டணம் முகமது ஹுசைன் இப்னு முகமது இப்ராஹிம் சாஹிப் அல் காஹிரியில் காதிரி இதன் ஆசிரியராவார். இலக்கிய மஞ்சரியில் அடுத்து வருவது பாடல் பக்கம். அல்பேனிய மாணவிகளின் நஷீத் ஒன்றை கேட்போம். Muhammad
தொடர்வது கருத்து வழி. நீர்ப்பறவை என்ற சினிமா குறித்து ஆளூர் ஷானவாஸ் எழுதிய கட்டுரை ஒன்றிலிருந்து சில பகுதிகள். இக்கட்டுரை இடம்பெற்றிருந்த அவரது நீதியின்றி அமையாதது உலகு என்ற நூலிலிருந்து பெற்றுக் கொள்ளப்பட்டது. நூற்றாண்டை நெருங்கும் தமிழ் சினிமா வரலாற்றில் இம்மண்ணின் மைந்தர்களான முஸ்லிம்களை பற்றி, அவர்களுக்கு பொது சமூகத்தின் மீது இருக்கும் பேரன்பை பற்றி, அவர்களின் சமூக அரசியல் பற்றி இவ்வளவு கூர்மையாகவும் நேர்மையாகவும் பதிவு செய்த ஒரு படம் இதுவரை வந்ததில்லை என்றே சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு நீர்ப்பறவை படத்தின் முஸ்லிம் பாத்திரம் மிக நேர்த்தியுடன் சித்தரிக்கப்பட்டுள்ளது. பெரும்பாலான படங்களில் வில்லன்களாகவும் கடத்தல்காரர்களாகவும் நிம்பல் பொண்ணு தர்றான், நம்பல் தங்கம் தர்றான் என்று சொல்லி இளம்பெண்களை மேய வரும் அரபு ஷேக்குகளாகவுமே முஸ்லிம்கள் சித்தரிக்கப்பட்டுள்ளனர். அது மட்டுமன்றி சாம்பிராணி போடும் முஸ்லிம், கறிக்கடை நடத்தும் முஸ்லிம் என சில பாத்திரங்களை நிரந்தரமாகவே முஸ்லிம்களுக்கு ஒதுக்கி வைத்துள்ளனர். இந்த அளவில் சென்று கொண்டிருந்த தமிழ் சினிமாவில் மணிரத்னத்தின் ரோஜா படம் புதிய பயங்கரத்தை விதைத்தது. முஸ்லிம்கள் என்றாலே தீவிரவாதிகள், முஸ்லிம்கள் இந்திய தேசியத்துக்கு எதிரானவர்கள், அவர்கள் அந்நிய நாடுகளில் கைக்கூலிகள் என்றெல்லாம் இப்போது தமிழ் சினிமாவில் செய்யப்பட்டு வரும் பரப்புரைக்கு ரோஜா திரைப்படமே வழிவகுத்தது. சுமார் 20 ஆண்டுகளுக்கு பின்னரும் கூட இப்போதும் சுதந்திர தினம், குடியரசு தினம் ஆகிய தேசிய நாட்களின் போது தொலைக்காட்சிகளில் சிறப்பு திரைப்படம் என்ற பெயரில் ஒளிபரப்பப்பட்டு வருகிறது. 1992 ரோஜா வந்தபோது பிறந்த ஒரு குழந்தை இன்று 20 வயது இளைஞனாக இருப்பான். அப்போது படத்தை பார்க்காதவன் இப்போது டிவியில் பார்க்கிறான். ஆக காலங்களை கடந்து தலைமுறைகளை கடந்து முஸ்லிம்களுக்கு எதிரான கருத்துக்கள் சினிமாவின் மூலம் வெகு மக்களிடம் சென்று சேர்க்கப்படுகிறது. ரோஜாவுக்கு பின் பம்பாய், பம்பாய்க்கு பின் அதே பாணியில் விஜயகாந்தின் பல படங்கள், அர்ஜுனின் படங்கள், கமலஹாசனின் படங்கள் என முஸ்லிம் விரோத படங்களின் பட்டியல் நீண்டு கொண்டே செல்கின்றன. துப்பாக்கி திரைப்படம் ஏற்படுத்திய சர்ச்சைகளும் அதனால் நிகழ்ந்த பிரச்சனைகளும் ஒரு வழியாக ஓய்ந்திருக்கும் நிலையில் நீர்ப்பறவையின் வரவு முக்கியத்துவம் பெறுகிறது. துப்பாக்கிக்கு எதிராக முஸ்லிம் சமூகம் திரண்டு தெருவுக்கு வந்து போராடி தம் தரப்பு நியாயத்தை பொது சமூகத்தின் மத்தியில் பதிய வைத்திருக்கும் நேரத்தில் தெருவில் அல்லாமல் திரையிலேயே முஸ்லிம்களின் நியாயத்தை சொல்கிறது நீர்ப்பறவை. தமிழ் சினிமாவின் முன்னணி இயக்குனரும் மிகச்சிறந்த நடிகருமான சமுத்திரக்கனி நீர்ப்பறவையில் முஸ்லிமாக வருகிறார். அவர் தோன்றும் காட்சிகளை எல்லாம் மிகுந்த சமூக பொறுப்புணர்வுடன் சீனு ராமசாமி எடுத்துள்ளார். உதுமான் என்ற பெயரில் உலாவரும் சமுத்திரக்கனியின் முஸ்லிம் தோற்றம் மிக இயல்பாக அமைந்துள்ளது. அந்த பாத்திரத்தின் உடல் மொழியோ, உடையோ, உச்சரிப்போ எதுவுமே பார்வையாளர்களை உறுத்தவில்லை. வழக்கமான தமிழ் சினிமாக்களில் வரும் முஸ்லிம் பாத்திரத்தின் உடையும் உச்சரிப்பும் அவர்களை வேற்றுக்கிரகவாசிகளைப் போலவே காட்டும். அந்த அந்நியத்தன்மை நீர்ப்பறவையில் இல்லை. முஸ்லிம்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள், இந்த மண்ணோடும் மக்களோடும் பின்னி பிணைந்தவர்கள் என்பதை நீர்ப்பறவை உரக்கச் சொல்கிறது. முஸ்லிமாக வரும் சமுத்திரக்கனி மீனவர்களுக்கு மீன்பிடி படகுகள் செய்து தரும் பட்டறையை நடத்துகிறார். உழைத்து முன்னேறி சமூக அந்தஸ்தை பெற்றவராக காட்சி தருகிறார். முஸ்லிம் என்றாலே கடத்தல்காரர்கள், தவறான வழியில் பொருளீட்டுபவர்கள், இளம்பெண்கள் நடனமாடுவதை மதுக்கோப்பையுடன் ரசிக்கும் தொழிலதிபர்கள் என்றெல்லாம் இதுவரை காட்டி வந்த தமிழ் சினிமாவுக்கு நீர்ப்பறவையின் இந்த காட்சி சரியான சவுக்கடி. உதுமான் என்ற சமுத்திரக்கணி பிற சமூகத்தவருக்கு உதவி செய்பவராகவும், அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பவராகவும், ஆலோசனைகள் கூறுபவராகவும், துயரத்தில் பங்கேற்கும் தோழராகவும் வருகிறார். இந்த மண்ணில் முஸ்லிம்களுக்கும் முஸ்லிம் அல்லாத மக்களுக்கும் இடையில் காலங்காலமாக இருந்து வரும் உறவையும் நல்லிணக்கத்தையும் இந்த காட்சிகளின் மூலம் உறுதிப்படுத்தியிருக்கிறார் இயக்குனர். கிறிஸ்தவ சமூகத்தைச் சேர்ந்த மீனவராக வரும் கதாநாயகனை குடிப்பழக்கம் உடையவன் என்பதற்காக எல்லோருமே வறுத்து ஒதுக்கும் போது அவனுக்கு படகு செய்து கொடுக்க உதுமான் முன்வருவதும், அந்த படகுக்குரிய பணம் அவனிடம் இல்லை என்னும் போது தவணை முறையில் பணம் கட்டச் சொல்லி உதவுவதும் மிகச் சிறப்பு. நீர்ப்பறவையில் உதுமான் தீர்க்கமான அரசியல் பேசுகிறார். பொது பிரச்சினைகளை பற்றி கருத்து சொல்கிறார். முஸ்லிம்கள் பொது பிரச்சனைகளில் அக்கறையற்றவர்கள், தமது வேலையை மட்டும் பார்த்துவிட்டு நைசாக நழுவிவிடக்கூடியவர்கள், அரசியல் பார்வை அற்றவர்கள் என்றெல்லாம் வரையப்பட்டிருக்கும் சித்திரத்தை தகர்க்கிறது இந்த காட்சிகள். நீங்க பெரிய கூட்டம் போட்டா அது போராட்டம், ஆனா நாங்க 4 பேர் கூடினா அதுக்கு பேர் தீவிரவாதமா என்று பொது புத்தியை நோக்கி கேள்வி எழுப்புகிறார் உதுமான். 1947 பிரிவினைவாதிகளாகவும் பின்னர் வன்முறையாளர்களாகவும் இப்போது தீவிரவாதிகளாகவும் சித்தரிக்கப்பட்டு வருகின்ற கோடானு கோடி இந்திய முஸ்லிம்களின் சார்பில் இந்த ஒற்றை வசனத்துக்காக சீனு ராமசாமிக்கும் நீர்ப்பறவை குழுவினருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றியை உரித்தாக்குகின்றோம்.
இனி வருவது இரங்கற் குறிப்பு. அண்மையில் நம்மை விட்டு பிரிந்த நாடறிந்த எழுத்தாளர் புன்னியாமீன் குறித்த இரங்கற் குறிப்பு. தருபவர் நாச்சியாதீபு பர்வீன். கலாபூசணம் புன்னியாமீன் அவர்களது மரணமானது இலக்கிய உலகிற்கு ஒரு மிகப்பெரிய இடைவெளியை உண்டு பண்ணியிருக்கின்றது. அவர் இலக்கியத்துறையில் மாத்திரமல்லாது கல்வித்துறையிலும் ஒரு சாதனையாளராக கருதப்படக்கூடியவர். இலங்கையின் வரலாற்றிலே அதிக நூல்களை பதிப்பித்த சாதனை அவருக்கே உரித்தான ஒரு தனித்துவமான சாதனையாகும். சிந்தனை வட்டம் என்கின்ற அந்த கல்வி வட்டத்தை நிறுவி அதற்கூடாக பாடப்புத்தகங்களை அவர் பதிப்பித்து நாடளாவிய ரீதியிலே கல்வி கற்கின்ற மாணவர்களுக்கு அந்த கல்வியை இலகுபடுத்தி கொடுத்த ஒரு கல்விமானாக அவரை கருத முடியும். அதையும் தாண்டி இலக்கிய செயற்பாட்டாளர்களுக்கு தனது சிந்தனை வட்டத்திற்கூடாக அவர்களது நூல்களை பதிப்பித்து அவர்களது சுமையை குறைத்தவர் என்று கூட கூற முடியும். அண்மையிலே புனித மக்கா நகருக்கு மார்க்க கடமையை நிறைவேற்றுவதற்காக சென்றபோது சுகவீனமிற்று துபாயிலே உள்ள வைத்தியசாலையில் பிரதிபகாரம் பெற்றுக்கொண்டிருந்தார். அங்கிருந்து வருகின்ற போது தேக ஆரோக்கியத்தோடு தான் இலங்கைக்கு வந்து சேர்ந்தார். இருந்தபோதிலும் இங்கு அதை தொடர்ச்சியாக அந்த தேக ஆரோக்கியத்தை பேண முடியாத காரணத்தினால் அவரது இழப்பு நேர்ந்திருக்கின்றது என்பது கவலைக்குரிய விடயமாகும். இலக்கிய செல்நெறிக்கு மிகவும் காத்திரமான படைப்புகளை கலாபூசணம் புன்னியாமீன் அவர்கள் தந்திருக்கின்றார்கள். அந்த வகையில் முஸ்லிம் படைப்பாளிகள் வரிசையிலே பெயர் சொல்லி முதல் வரிசையிலே நிறுத்தி வைக்கக்கூடியவர்களில் அவரும் ஒருவர். ஆனால் அவரது படைப்புகள் எந்த அளவிற்கு இந்த சமூகத்தின் மத்தியில் ஆராயப்பட்டிருக்கின்றன அல்லது அவருக்கான இடம் எந்த அளவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன என்பதை கேட்கின்ற போது அது மிகச்சரியான இடம் அவருக்கு வழங்கப்படவில்லை என்பது எனது தனிப்பட்ட கருத்தாகும். அதையும் தாண்டி சமூக சேவையிலே அவர் தன்னை தனது இறுதி காலத்திலே நிலைநிறுத்தி கொண்ட ஒருவர். அவரது இழப்பினால் வாடுகின்ற அவரது குடும்பத்திற்கு இந்த நேரத்திலே எனது மனமார்ந்த ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்வதோடு அவருக்கு எல்லோருக்கும் பொதுவான இறைவன் உயர்தரமான சொர்க்கத்தை வழங்க வேண்டும் என்ற பிரார்த்தனைகளோடு விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இத்தோடு இந்த நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர் ஃபர்சானா ராசிக். அஸ்ஸலாமு அலைக்கும். இலக்கிய மஞ்சரி கேட்டீர்கள். வழங்கியவர் அஷ்ரஃப் ஷிஹாப்தி. நிகழ்ச்சி தயாரிப்பு AM முகமது ரலீம்.